ஹீரோயின் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கை காமிச்சு போட்டு விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து இந்த செத்து போன பொண்ணு ஜூஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணுங்களுக்காக போயிட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த பொண்ணு அங்கே நின்று பார்த்துருப்பா என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து அவங்க அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிறது எல்லாத்தையும் இந்த பொண்ணும் கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக செத்து போன பொண்ணு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு சோகமாக போய் தான் ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுவா. பொண்ணுடைய ஃபோன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கிடைக்கும். இந்த பொண்ணு தான் அவங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பாள். பொண்ணு கேட்குறா அவ செத்து போனதுக்கு நாங்கள் எப்படி காரணமாக முடியும், அவள் கார் ஆக்சிடென்ட்ல இறந்தா அப்படின்னு சொல்கிறா. மெசேஜ் அனுப்பின பொண்ணு சொல்கிறா அவள் பஸ்கா வச்சிருந்த காசு தாண்டி உங்களுக்கு செலவு பண்ணா அப்படின்னு சொல்கிறா. அவள் அவ்வளோ அன்பு வச்சிருந்தாடி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அவள் செத்துது நினச்சி கவலைப்படாமல் உங்கவுங்க வேலையை நீங்கள் பார்க்க போயிட்டீங்கல்ல, அவள் பேய் வந்துருச்சுன்னு சொன்னோடனே தானே பயந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அவன் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க இவள் அவளை அடிக்க அவள் இவளை அடிக்கன்னு கிளாஸே அப்படியே ஒன்றா சேர்ந்து ரெண்டு டீமாக டிவைட் ஆகிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக. ஹீரோயின் செத்து போன பொண்ணு இதை விருப்பப்படலன்னு சொல்லிட்டு தடுக்க போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க குறுக்க பூந்து அவங்க பிரச்சனையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னுறாரு. அப்புறம் இந்த பொண்ணுங்க மூணும் ஒரு வழியாக சண்டையை முடிச்சுட்டு ஒரு பார்க்கில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் நம்மளை ரொம்ப வெறுத்துருப்பா இல்லையா சாகும்போது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து மனசு தாங்கல, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த செத்து பொண்ணை ஃபோன்லேருந்து இவங்க மூணு பேருக்கும் நான் அவங்களை வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க.